வணக்கம், வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சிங்கத்திடம் மோதும் எறும்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிங்கம்னு யாரை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களால் யூகிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நேபாளம் வந்து படைகள் வந்து குவிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸில் வருது இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு எலி வந்து ஒரு சிங்கம் வந்து பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும், ஆனால் அது நம்ம சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிச்சுட்டே ரொம்ப கவனமாக இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும். ஒரு எலி வந்து சும்மா இருக்கிற சிங்கத்தை வந்து சீண்டி பார்க்குறதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எலின்னு சொல்லிட்டு நான் யாரை சொல்கிறேன்னா, சைனா. எலி வந்து நம்ம துரத்துனோம்னா ஓடி போயிடும், அதால் கொஞ்சம் வேகமாக ஓட முடியும், அதால் ஓடிடும். எறும்புகள் இருக்கு இல்லையா, எறும்புகள்ட்டு யாரை சொல்கிறேன்னா, இந்த வங்கதேசம், இந்த நேபாளம், அந்த மாதிரி எறும்புகள் வந்து யோசித்து பார்க்கணும் இல்லை, நம்ம எலியோட பேச்சை கேட்டுட்டு போகலாமா? எலி வேகமாக ஓடிடும், நம்மளால் அது வேகத்துக்கு ஓட முடியுமா? நம்ம சிங்கத்தோட ஒரு முடி கூட நம்ம வந்து தாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாச்சும் யோசிக்கணும் இல்லை. அந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வந்தது, இன்னும் என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதனால தான் இப்படி சிரிச்சிட்ருக்கேன். இப்போது நம்மோட ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா, இராணுவத்துக்கு வந்து முழு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, தன்னிச்சையாக செயல்படும் அதிகாரம் கூட கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா. அவங்க வந்து எதிர் தாக்குதல் வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு முழுமையான சுதந்திரம் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன எறும்புகள் எல்லாம் இருக்குது இல்லையா, இவங்களை நசுக்கிற நசுக்கில் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் வந்து நம்ம தேசத்தின் பக்கம் வந்து திரும்பி பார்க்குறதுக்கே ரொம்ப அச்சப்படணும். கனவுல கூட இந்தியாவா, ஓ அது வந்து ஒரு மிகப்பெரிய சிங்கம் அப்படின்னு சொல்லி உதாரணம் சொல்கிறேன் இல்லையா, அதை விட வந்து ஒரு பெரிய உதாரணம் கூட இருக்கலாம், எனக்கு வந்து சடன்லி இப்போ வந்து ஞாபகம் வரல. அந்த மாதிரி தலை தெறிக்க அவங்க ஓடுற நியூஸ் வந்து நிச்சயமாக வரும். நம்ம வந்து நம்ம தேசமே துணை நிற்கும் நம்மளோட வீரர்களோட பின்னாடி பக்கபலமாக இருப்போம் இல்லையா. அப்படி இருக்கும்போது எந்த எலி வந்தாலும் சரி, எறும்பு வந்தாலும் சரி, நிச்சயமாக அத்தனையும் நசுக்கி தூக்கி எறியப்படும் நாள் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.